ஆமா அந்த பொண்ணு பேரு அபிராமின்னு சொன்னேன் மத்த விவரம் ஒன்னு சொல்லலையே எனக்கும் அவ்வளவா தெரியலமா அவ சொந்த ஊர் கூட மா ஒரு நிமிஷம் ஹலோ ஹலோ ஹாய் பிரபா எப்போ வந்த இன்னைக்கு மார்னிங் ஃளைட்ல தான் வந்தேன் ஒரு நிமிஷம் பிரபா அம்மா கன்னிகா போறமா ஹெட் ஆபீஸ் மீட்டிங் முடிஞ்சு திரும்பி வர 1 வீக் ஆதா ஆகும் நினைச்சா உயிர் இங்க இருக்கும்போது உடல் மட்டும் அங்க இருக்க முடியுமா ஏய் ரெண்டு பேரும் ஓட்டாதீங்க பா அப்புறம் பிரபா ரிஸ்ட் வாட்ச் ஓ थैंक यू வெரி மச் மேடம் உங்க மேக்கப் கிட் யே கம்மியா இருக்க அழக மேக்கப் போட்டு நீ ஏத்துக்க சொல்றியா அழகுக்கு அழகு சேக்க சொல்றம்பா थैंक यू சிவா டேய் காரிய ஆனோனா நீ எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கிருவல்ல நீ சுமார் அப்புறம் எங்களுக்குலா கிஃப்ட் உன் ட்ரீம் கர்ல்க்கு என்னவா அது சஸ்பென்ஸ் ஓ சஸ்பென்ஸ் எங்களுக்கா இல்ல அபிராமிக்கா எல்லாருக்கும் தான் அப்போ அபிராமியை வர சொல்லட்டுமா ம் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்னு கேக்கணும் என்ன ஹெட் ஆபீஸ் மீட்டிங் போறதுக்கு முன்னாடி அபிராமி மனசுல நான் இருக்கேன்னு சொன்னல்ல ஆமா அண்ணா அங்க இருந்து அவளுக்கு நான் ஃபோன் பண்ணப்ப அப்படி எதுவும் இல்லைன்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் எதையும் மறைக்காம சொல்லு ஜெயந்தி சொல்ற அபிராமியோட சொந்த ஊர் கனிகாபுரம்ன்ற ஒரு வில்லேஜ் அறுபது வருஷமா அவங்க ஊருக்கு ஒரு சாபம் இருக்கான் அந்த ஊர்ல எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களாம் ஒருவேளை மீறி பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணோட புருஷன் இறந்துருவானா இதனால தான் அவ பயப்படுறா ஐயோ ஐயோ எதுக்காக சிரிக்கிறீங்க என்ன இதெல்லாம் பி சீரியஸ் இந்த விஷயத்தை அபிராமி சொன்னப்போ நான் கூட கோபப்பட்டேன் ஆனா அவளுக்கு உன் மேல காதல் இருக்கு ஆனா அது வெளிக்காட்டிக்க அவ பயப்படுறா அதுக்கு காரணம் அந்த ஊருக்கான சாபம் உன் காதல ஏத்துக்கிட்டா உனக்கு ஏதாவது ஆயிடுமோனு அவ பயப்படுறா ஏய் விட்லாச்சாரிய படத்தோட கதையை கேட்ட மாதிரி இருக்கு பிரபா அபி சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதன் நம்பறதோ நம்பாததோ உங்க இஷ்டம் ஆனா சிவா அவளுக்குள்ள ஒரு பெரிய மன போராட்டமே நடந்துட்டு இருக்கு நீ அத புரிஞ்சுக்கணும் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு இந்த சாபங்கமோ அதெல்லாம் பெருசா நம்பிக்கை கிடையாது ஆனா அபிராமியோட உணர்வை புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் ஜெயந்தி நீ ஒன் பண்றியா சொல்லு சிவா நான் சொன்னேன்னு அவளுங்க கொஞ்சம் வர சொல்லு நான் அவகிட்ட பேசணும் ஓகே ப்ரோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் டா ஓகே தேங்க்ஸ் எனக்கு இருக்கிற அழகே போதும் இத வச்சுக்கிட்டு உன் அழகை நீயே மெருகேத்திக்கோ எனக்கு இந்த வாட்சே போதும் பாய்
ஹலோ, இங்க நான் ஒருத்தி வந்திருக்கேன், தெரியுதா இல்லையா? சொல்லு. சிவா வந்தாச்சு. அதனால என்ன? எங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தாரு, இங்க பாத்தியா? அதுக்கு என்ன இப்போ? சிவா உன்ன வர சொன்னாரு. எதுக்கு? ஹூ நோஸ், உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாரு என்னவோ. என்ன போக மாட்டியா? சிவா நம்மளோட பாஸ். சிவா கிஃப்ட் கொடுத்தா டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுறாத. Yes, sir. Come in. வா பிரமி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். இது ஆபீஸ், ஆபீஷியலா ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லுங்க, இல்லனா நான் கிளம்புறேன். அபிராமி நில்லு. ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இங்க பார், நீயும் என்ன லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். ஜெயந்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. கன்னிகாபுரங்கிற உன்னோட ஊரு, அந்த ஊருக்கான சாபம் கங்கம்மா, உன் ஊர் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு விதவி ஆயிடுவாங்க, எந்த ஒரு காரியத்துக்கும் கங்கம்மாவோட பர்மிஷனோட தான் நடக்கணும், இப்படிலாம் சொன்னா இதெல்லாம் தானே உன்னோட பிரச்சனை? வாட்ஸ் இஸ் நான்சென்ஸ் அபிராமி? இந்த மாதிரியான கதைகள்லாம் கூட நம்புற? இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு தோணல உனக்கு? செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்புற காலம். இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. தெய்வத்து மேல எனக்கு எந்த நம்பிக்கை இல்லைன்னாலும் நம்ம காதல் தெய்வீகமானது, எந்த ஒரு சக்தியாலையும் நம்மளை பிரிக்க முடியாது. அதனால நீயும் பயப்பட வேணாம் அபி. எந்த அளவுக்கு உனக்கு பெரிய இருந்ததுன்னா உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஐடோன் பயப்படுறேன்.
நீ பயப்பட வேணாம். உனக்காக தான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். சொல்லி புரிய வைக்கிறதுன எனக்கு தெரியல. மனசுல உன்னை நினைச்சதுமே என் புடவையில நெருப்பு பிடிச்ச மாதிரி ஊர்ல எங்க அப்பாவுக்கு கனவு வந்திருக்கு. அவர் பயந்து போய் எனக்கு என்னவோ ஏதோன்னு அந்த ராத்திரி நேரமும் கூட பார்க்காம எனக்கு கால் பண்ணி விசாரிச்சாரு. உன் காதல ஏத்துக்கிட்டா அடுத்த நிமிஷமே என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. என் அப்பாவுக்கு வந்த கனவு அந்த கங்கம்மா எனக்கு கொடுத்திருக்கிற எச்சரிக்கை. சிவா, நான் என்ன பத்தி கவலைப்படல. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ப்ளீஸ் என்ன மறந்துரு. அபிராமி, இப்படி எல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும். பிரபா, அபிராமியோட சொந்த ஊரான கனிகாபுரத்துக்கு நான் போலான் இருக்கேன். நீயும் என்னோட வரியா? எதுக்கு வரியா வரலையா? வரல என்ன, நீ விடுவியா? ஆமா, எதுக்கு அங்க போகணும்னு நினைக்கிற? என் காதலுக்காக மட்டும் இல்ல, கங்கம்மான்னு எப்பவோ வாழ்ந்த ஒரு பொண்ணோட ஆவி நினைச்சு அபிராமியும் அவளோட ஊர்க்காரங்களும் பயப்படுறாங்களே. அந்த கங்கம்மா மேல இருக்கிற பயம் போகணும். அதுக்கு அவங்களோட மர்மம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவா, அபிராமி சொன்னதா சொல்லி ஜெயந்தி பயமுறுத்தினதை மறந்துட்டியா? ஒருவேளை அதெல்லாம் உண்மையா இருந்தா என்ன ஆனாலும் சரி, நான் போறது போறதுதான். அப்ப நான் வந்துதான் ஆகணும். அம்மா தாயே கங்கம்மா, நீ நெசமோ பொய்யோ உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வரோம். ரெண்டு பேரும் வீட்டுக்கு ஒத்த பிள்ளைங்க. தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதம்மா. ஏய் சிவா, ஊர் வந்தாச்சு. டேய் என்னடா, ஊர் போர்டை பார்த்ததுமே அபிராமி பத்தி ஃபீலிங்கா?
What a beautiful place, Illa Shiva. Nice place. Hey, Shiva. Hey, Prabha. அபிராமியர் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த ஊர்ல செட்டில் ஆயிடணும். இன்னும் ரொம்ப தூரம் போகணும்டா. டேய், இதோ இந்த ஆத்த கடந்த ஊர்ரா. நான் உன் கல்யாணத்தை சொன்னேன். டேய், நான் அப்படி நினைக்கவே இல்லடா. ஆத்த கடக்குறோம், அபிராமி அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்குறோம். தான் பொண்ணுக்கு இப்படி ஒரு சூப்பரான மாப்பிள்ளையான்னு அவர் இமீடியட்டா ஓகே சொல்லிடுவாரு. அப்புறம் என்ன, அடுத்த முகூர்த்தத்திலே டும் 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 தான். டேய், தொம்மு தொம்முன்னு அடி வாங்க மாதிரிதா சரி. அபிராமி ஊருக்கு வந்து அடி வாங்கி திரும்பினா அசிங்கண்டா. நண்பா, எது நடந்தாலும் அது ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். டேய், உன் காதலுக்கு நீ ஓத வாங்கலாம், நான் ஏத்துக்கடா. டேய் டேய் டேய், நண்பன்டா, எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? வாடா போலாம். கனிகாபுரத்துக்கு போகணும். என்னடா ஒரு மாதிரி பாக்குறா. ஹலோ, கனிகாபுரத்துக்கு போகணும், எங்களை கூட்டிட்டு போறீங்களா? பாவம், பேச வராது போல. வா, யார் நீங்க? டேய், பேசுறாரா? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஐடி கார்டு எடுத்து காட்டுறான். டேய், பொறுமையா இரு. நாங்க ஆபீசர்ஸ். ஆபீசர்னா மாட்டாஸ்பத்திரி டாக்டருங்களா? சிவா, நம்ம கிளம்புன நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன், அப்படியே போயிடலாமா? டேய், பொறுமையா இரு. பாக்குறதுக்கு லூஸ் மாதிரி இருக்கான், அவனுக்கு போயிட்டு போக சொல்றேன். அக்கறைக்கு போலாமா? உங்களை பார்த்தா டாக்டருங்க மாதிரி தெரியலையே. நாங்க டாக்டர்னு எப்ப சொன்னோம்? ஆபீசர் தானே சொன்னோம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன், கல்யாணம் ஆனவங்க தான் இந்த ஊருக்குள்ள வர முடியுமா? இந்த ஊரை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அதை தெரிஞ்சுக்க தானே வந்திருக்கோம். ஆமா, கங்கம்மா கங்கம்மான்னு ஓவரா பில்டப் கொடுக்குறாங்களே, அவங்க கதை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன அப்படி பாக்குறீங்க, தெரியுமா தெரியாதா? இந்த ஊர்ல பொண்ணு எடுக்க கூடாதாமே, எடுத்தா கொன்றுவாங்களா கங்கம்மா? அவ்வளவு சக்தி படைச்சவங்களா? தெரிஞ்சவங்க பழச்சி வந்தாதானே அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். ஹரிசிவா, நாம்பங்குக்கு இந்தாலும் பயம் கொடுத்துறாரு. நம்பினவங்க பயத்தோடையாவது காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நம்பாதவங்க. என்ன, நம்பாதவங்கள கொன்றுவாங்களா? ஓவரா பில்டப் கொடுக்காதீங்க. நாங்க இங்க வந்திருக்கிறது குருட்டுத்தனமான உங்க நம்பிக்கையை ஒழிச்சு கிடக்கும். இந்த ஊரை விட்டு போகும்போது அதை சாதிச்சுட்டு தான் போவோம். உங்க நல்லதுக்காக சொல்றேன், நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் நான் சொல்றதை மட்டும் கேட்டு நடந்துக்கோங்க. ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு கோயில் புத்து இருக்கு, அதை மூணு தடவை சுத்தி வந்து நாகதேவதையை கும்பிட்டுட்டு
அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, எங்களை ஊருக்குள்ள கூட்டு போங்க. நீங்க திரும்பி வந்தா நான் வாங்கிக்கிறேன். நாகம்மா, நான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனேன் என் பேரனை கன்னிகாபுரத்துக்கு இல்லையே